அரசினர் தனி தீர்மானம். நேற்றைக்கு மதியம் அவை நடந்து கொண்டிருக்கையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு அணை பாதுகாப்பு மசோதாவை கொண்டு வர உத்தேசித்துள்ளதாகவும் அச்சட்டத்தால் தமிழக மக்களின் நலன்கள் பாதிக்கப்படக்கூடும் என்கிற காரணத்தால் மத்திய அரசு இது சம்பந்தமாக எடுத்து வரும் நடவடிக்கையை நிறுத்தி வைக்க கோரும் அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையிலே கொண்டு வர உள்ளதாக தெரிவித்து அதற்கு அனுமதி கோரி என்னிடத்திலே ஒரு கடிதம் அளித்தார்கள். நான் அவரிடம் நாளைக்கு வினாக்கள் விடையும் முடிவுற்றவுடன் இது சம்பந்தமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அது இன்றைக்கு இணை நிகழ்ச்சி நிரலே இன்றைக்கு சேர்க்கப்பட்டுள்ளது. இதே பொருள் குறித்து பேரவை விதி 55 கீழ் அவையிலே விவாதிக்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர், மாண்புமிகு எதிர்க்கட்சி கொறடா ஆகியோர் கையொப்பமிட்டு இன்றைக்கு காலை 9:30 திரு சக்கரபாணி அவர்கள் மூலமாக அறிவிப்பு கொடுத்துள்ளார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசினர் தர தீர்மானத்தை முன்மொழிந்த பின்னர் கவனஈர்ப்பு அறிவிப்பு கொடுத்துள்ள மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், துணைத் தலைவர், கொறடா ஆகியோருள் ஒருவர் இதனை தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிக்கலாம் என்பதை தெரிவித்து கொண்டு அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழியும்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மத்திய அரசு 2010 வரைவு அணை பாதுகாப்பு மசோதாவை தயாரித்து மாநில அரசின் கருத்துக்களை கேட்டது. இந்த வரைவு மசோதாவில் தமிழ்நாடு அரசால் கட்டப்பட்டுள்ள அணைகள் அண்டை மாநிலத்தில் இருக்கும்போது அதனை இயக்குதல் மற்றும் பராமரிப்புதல் சம்பந்தமாக பிரச்சனைகள் ஏற்படும் என்ற காரணத்தினால் அந்த வரைவு மசோதாவில் இடம்பெற்ற தமிழ்நாட்டிற்கு பாதகமான அம்சங்கள் குறித்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டு அவைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என மாண்புமிகு அம்மா அவர்கள் 29/7/2011 மற்றும் 17/3/2012 நாளிட்ட கடிதங்கள் வாயிலாக மாண்புமிகு பாரத பிரதமர்களை கேட்டுக்கொண்டார்கள். எனினும் அந்த வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நாடாளுமன்றத்தின் நிலைக்குழுவின் கருத்து வேண்டி அனுப்பி வைக்கப்பட்டது. அத்தருணத்தில் 3/8/2011 அன்று புதுடெல்லியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினரான டாக்டர் திரு வேணுகோபால் அவர்களும் நமது பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகளும் நீர்வள ஆதாரத்திற்கான பாராளுமன்ற நிலைக்குழுவின் தலைவரான திரு கோகாய் அவர்களை நேரில் சந்தித்து மாண்புமிகு அம்மாவில் குறிப்பிட்ட மறுப்புகளை விரிவாக எடுத்துரைத்தனர். மாண்புமிகு அம்மாவின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு 2010 வரைவு அணை பாதுகாப்பு மசோதாவை கைவிட்டது. இருப்பினும் அணை பாதுகாப்பு குறித்து நாடு முழுவதும் பின்பற்றக்கூடிய ஒரு சட்டத்தை இயற்ற மத்திய அரசு 2016 ஒரு வரைவு அணை பாதுகாப்பு மசோதாவை தமிழ்நாட்டின் கருத்து கோரி அனுப்பி வைத்தது. இந்த வரைவு மசோதாவை தமிழ்நாடு அரசு விரிவாக ஆய்வு செய்தில் தமிழ்நாட்டிற்கு பாதகமான அம்சங்கள் கண்டறியப்பட்டது. அதில் குறிப்பாக ஒரு மாநிலத்துக்குள் ஓடுகின்ற நதியின் குறுக்கே அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்களை அந்தந்த மாநிலமே கட்டிக்கொள்வது குறித்து அரசியல் சாசனத்தில் கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு கட்டப்படும் அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் அந்தந்த மாநிலத்திற்கே சொந்தமானது என்றும் அவை அம்மாநிலங்களேயே இயக்கப்படும் பராமரிக்கப்படும் வரும் என்றும் இந்த வரைவு மசோதாவில் தேசிய அணை பாதுகாப்பு நிறுவனத்திற்கு மாநிலத்திலுள்ள அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்களை ஆய்வு செய்யும் அதிகாரங்களை அளிக்க உத்தேசிப்பது நடைமுறைக்கு உகந்ததாக இருக்குமா என தெரியவில்லை. மாநிலங்களுக்கு இடையேயான ஒப்பந்தங்கள் மூலம் ஒரு மாநிலம் வேறொரு மாநிலத்தில் கட்டிய அணைகள் அந்த அணையை கட்டிய மாநிலத்திற்கு சொந்தமானதாகவும் மற்றும் அதனை இயக்குகின்ற மற்றும் பராமரிக்கக்கூடிய பொறுப்புகள் அம்மாநிலத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டதாகும் என்பது உச்சநீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. முல்லைப் பெரியாறு, பரமைக்குளம், தூணக்கடவு மற்றும் பெருவாரிப்பள்ளம் அணைகள் அண்டை மாநிலமான கேரளாவுடன் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்களினால் தமிழ்நாடு அரசால் கட்டப்படும், இயக்கப்படும் மற்றும் பராமரிக்கப்பட்டும் வருகின்றன. இத்தகைய அணைகள் பற்றிய விவரம் குறித்து இந்த வரைவு மசோதாவில் இடம்பெறவில்லை. மத்திய அரசின் அமைச்சரவையினால் ஒப்புதல் வழங்கப்பட்ட வரைவு மசோதாவினால் இந்த 4 அணைகளை பராமரிப்பதில் இடையூறுகள் ஏற்படும். உத்தேசிக்கப்பட்டுள்ள தேசிய அணை பாதுகாப்பு ஆணையம் மற்றும் அணை பாதுகாப்பு குழு ஆகிய அமைப்புகளினால் அணைகளை பராமரிப்பதில் ஏற்படும் இடையூறுகளில் தீர்வு காண இயலாது. ஒவ்வொரு மாநிலத்திலும் அணை பாதுகாப்பு நிறுவனம் இயங்கி வருகிறது. இவை மத்திய நீர்வள குழுமம் அவ்வப்போது அளித்து வரும் வழிகாட்டி நெறிமுறைகளின்படி செயல்பட்டு வருகின்றன. மேலும் அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்த அனுபவம் மற்றும் திறமை வாய்ந்த பொறியாளர்கள்
அணை பாதுகாப்பு குறித்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இவையெல்லாம் சுட்டிக்காட்டி மாண்பு அம்மா அவர்கள் 11/9/2016 என்று மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதம் அனுப்பினார்கள். இக்கடிதத்தில் இவ்வரைவு மசோதா மாநிலங்களின் அதிகாரங்களில் குறுக்கீடு செய்கின்றது என்றும், மாநிலங்களிடையே ஏற்பட்ட ஒப்பந்தங்களின்படி அண்டை மாநிலத்தில் இருக்கும் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான அணைகளை இயக்குதல் மற்றும் பராமரிப்புதல் ஆகியவற்றில் பல்வேறு பிரச்சனைகள் எழக்கூடும் என்றும், எனவே இந்த மசோதா அவசர கதியில் பரிசீலிக்கப்படக்கூடாது எனவும், அனைத்து அம்சங்களும் விரிவாக பரிசீலிக்கப்பட்ட பின்னரே சட்டம் இயற்றுவது குறித்து மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி 2016 வரைவு அணை பாதுகாப்பு மசோதாவிற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள். தமிழ்நாடு அரசு இம்மசோதாவிற்கு தன்னுடைய எதிர்ப்பினை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. 2018 அணை பாதுகாப்பு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை 13/6/2018 என்று ஒப்புதல் அளித்துள்ளது என பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்தன. இந்த வரைவு மசோதாவின் மீது மத்திய அரசு தமிழ்நாட்டின் கருத்தை கோரவில்லை. இந்த வரைவு மசோதாவில் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதிக்கும் அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும், குறிப்பாக அண்டை மாநிலத்தில் தமிழ்நாடு அரசால் கட்டப்பட்டுள்ள அணைகளான முல்லை பெரியாறு, பரம்பிக்குளம், தூணக்கடவு மற்றும் பெருவாரிப்பள்ளம் ஆகிய அணைகள் இயங்குவதால் மற்றும் பராமரிப்புகள் போன்றவற்றிற்கு பல்வேறு பிரச்சனைகள் இவ்வரைவு மசோதாவில் எழக்கூடும் என்பதாலும், மாநிலங்களை கலந்தாலோசித்து மாநிலம் ஒருமித்த கருத்து ஏற்படும் வரையில் மத்திய அரசு அணை பாதுகாப்பு சட்டத்தை இயற்றக்கூடாது எனவும், அதுவரையில் மத்திய அமைச்சரவை தற்போது எடுத்துள்ள முடிவை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் நான் 15/6/2018 என்று மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் கேட்டுக்கொண்டேன். 27/2/2006 மற்றும் 7/5/2014 ஆகிய நாளிட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்புகளில் முல்லை பெரியார் அணை பிரச்சனையில் தமிழ்நாட்டின் உரிமைகள் நிலைநாட்டப்பட்டு அத்தீர்ப்புகளின்படி 21/11/2017 மற்றும் 7/12/2015 ஆகிய நாட்களில் முதற்கட்டமாக 142 வரையில் அணையில் நீர் தேக்கி வைக்கப்பட்டது. மேலும் மத்திய நீர்வள குழுமம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்ட வல்லுநர் குழுவின் பரிந்துரைகள் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாடு அரசு முல்லை பெரியார் அணையின் முழு நீர்மட்ட அளவான 152 வரையில் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இதன் பொருட்டு தமிழ்நாடு அரசு செய்து முடிக்க வேண்டிய மீதமுள்ள பலப்படுத்தும் பணிகளை செய்வதற்கு கேரள அரசு ஒத்துழைப்பு அளிக்காமல் தொடர்ந்து இடையூறுகளை ஏற்படுத்தி வருகிறது. எனினும் தமிழ்நாடு அரசு இவ்விடையூறுகளை நீக்கி பணிகளை விரைந்து செய்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இந்நிலையில் அணை பாதுகாப்பு குறித்து மத்திய அரசு உத்தேசித்துள்ள சட்டத்தை நிறைவேற்றுமானால் அணை பாதுகாப்பு என்ற போர்வையில் முல்லை பெரியாறு, பரம்பிக்குளம், தூணக்கடவு மற்றும் பெருவாரிப்பள்ளம் ஆகிய 4 அணைகளை பராமரிப்பதில் தமிழ்நாட்டிற்கு இடையூறுகள் ஏற்படும். மத்திய அமைச்சரவை 13/6/2018 என்று இசைவளித்துள்ள 2018 வரைவு அணை பாதுகாப்பு மசோதாவை நிறுத்தி வைக்கவும், மாநிலங்களை கலந்து ஆலோசித்து மாநில ஒருமித்த கருத்து ஏற்பட்ட பின்னரே மத்திய அரசு அணை பாதுகாப்பு சட்டத்தை இயற்றலாம் எனவும், அதுவரையில் மத்திய அரசு அணை பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற உத்தேசித்துள்ள நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற கீழ்கண்ட தீர்மானத்தை முன்மொழிகிறேன். தீர்மானம்: மத்திய அரசு இயற்ற உத்தேசித்துள்ள 2018 வரைவு அணை பாதுகாப்பு மசோதாவில் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கக்கூடிய அம்சங்கள் உள்ளதாலும், குறிப்பாக தமிழ்நாடு அரசால் அண்டை மாநிலத்தில் கட்டப்பட்டுள்ள அணைகளை இயக்குவதல் மற்றும் பராமரிப்புதல் பணிகளில் பல்வேறு பிரச்சனைகள் எழக்கூடும் என்பதாலும், மாநிலங்களை கலந்து ஆலோசித்து ஒருமித்த கருத்து ஏற்பட்ட பின்னரே மத்திய அரசு அணை பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் எனவும், அதுவரையில் மத்திய அரசு அணை பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற எடுத்துக்கொள்ள நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் இம்மாமன்றம் மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி தங்கள் வாயிலாக இம்மாமன்றத்தை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர், பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். இதில் உறுதியாக இருக்கணும், இது உயிர் பிரச்சனை. ஆகையினால் மாண்புமிகு அம்மா முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கிறது. நன்றி, வணக்கம். ராமசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். உறுதியோடு இருந்து செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக
அபுபக்கர் ஹோரிஸ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மத்திய அரசு கொண்டு வர எத்தியத்துள்ள அணை பாதுகாப்பு மசோதாவில் நமக்கு பாதகமான பல்வேறு கருத்துக்கள் இருப்பதின் காரணமாக இங்கே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மசோதாவை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற வலியுறுத்தக்கூடிய தீர்மானத்தை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நான் வரவேற்கின்றேன். மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. அவசர பொது முக்கியத்துவமாக இந்த நிகழ்வு குறித்த கவன ஈர்ப்பு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் துரை சந்திரசேகர் ஆகியோருள் ஒருவர் அவசர பொது முக்கியத்துவமாக இந்த நிகழ்வினை மாண்புமிகு தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டுவருவர் மாண்புமிகு உறுப்பினர் துரை சந்திரசேகர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவையாறு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் நாட்டுப்புற கலைப்பிரிவை தொடங்க வேண்டும் என்ற அவசியம் குறித்து அரசின் கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த வேதநாராயணன் அவர்கள் அரசர் இசைக்கல்லூரி என்று தொடங்கினார்கள். அதற்கு பிறகு 1973 தமிழ் பாடப்பிரிவு தொடங்கி அந்த இசைக்கல்லூரி ஒரு இசைத்துறையாக மாற்றப்பட்டது. இந்த நிலையில் அதில் குறிப்பாக இசைப்பிரிவும் அதில் போல் நடனப்பிரிவும் இரண்டும் தொடங்க வேண்டும் என்று அரசின் கவனத்தை கேட்ட தொடங்குவாரா மாண்புமிகு அமைச்சர் முன்வருவாரா என்பதை அறிய விரும்புகின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, கண்டிப்பாக அடுத்த அகாடமிக் இயரில் இந்த நாட்டுப்புற கலைப்பிரிவு அந்த இடத்துல துவங்கப்படும். இசை நடனம் இரண்டுக்கும் இரண்டு ஒளிவிடங்கள் உருவாக்கப்பட்டு அது நடக்கும். அதை விட முக்கியமான விஷயம், அந்த திருவையாறு இசைக்கல்லூரியை ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸின் ஆர்ட்ஸாக உருமாற்றுவதற்காக அந்த இடத்துல ஒரு இசை அருங்காட்சியகம் அமைப்பதற்கு மத்திய அரசாங்கத்துடைய கருத்துரு அனுப்பியிருக்கிறோம். கண்டிப்பாக அது அடுத்த வருடத்துக்குள்ள அங்கே அமைப்பதற்கு ஏற்பாடு செய்வோம். பேக்வர்ட் கிளாஸஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக அந்த இடத்துல ஒரு மாணவர் விடுதி, இப்போ மாணவி விடுதி 55 பேரோட இயங்கிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து மாணவர்கள் இப்போ வர துவங்கி இருக்கிறாங்க. இலங்கை, மலேசியா மற்றும் யங்கூன் நம்ம பர்மாவிலிருந்து வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு உதவும் வகையில் அந்த இடத்துல ஒரு மாணவர் விடுதி, மாணவி விடுதி இரண்டும் வந்து தனித்தனியாக அங்கே அமைப்பதற்கும் பேக்வர்ட் கிளாஸஸ் டிபார்ட்மெண்ட்ல பேசிட்டு இருக்கோம். இடம் நல்லா இருக்கு, உன்னதமான இடம் இருக்கு. கண்டிப்பா அதை வரும் வருடத்தில் அது அமைக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.